ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம், ஒரு காமெடி ஹாரர் ஜேனரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாரர் காமெடி படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து, ஏன்னா ரீசெண்டாக ஹாரர் காமெடி படங்கள் அதிகமாக எதுவும் வரல. அதுவும் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த காஸ்டிங் எல்லாமே நிறையா இந்த யூடியூபர்ஸ் கோபி சுதாகர், ஹரிஜா விஜய், எர்மசாணி விஜய் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ சரி பார்க்கலாம் எப்படி இருக்கு படம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் அதிகமாக இந்த படத்தில் இருக்கவங்க. காஸ்டிங் குரூ ரொம்ப ஒரு பெரிய காஸ்டிங் குரூ. அதே மாதிரி ரமேஷ் வெங்கடன்ற ஒரு புது டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் யாஷிகானந்த் அண்ட் ஹரிஜா அவங்க வந்து ஒரு செப்பரேட்டாக ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, ஒரு ஜாப் எதுவும் பெருசாக கிடைக்காம வேறு நல்ல ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூ தேடிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர். அதே மாதிரி ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர், ஸோ அவங்க கேங்கில் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சுற்றிட்டு இருக்கவங்க, சிட்டிக்கு போய் நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கதையை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கவங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சின்ன ஸ்கூல் பசங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நைட்டு ஒரு நைட் ஷோ, ஆனால் எல்லாரும் வேற வேற கேங்கு, ஜஸ்ட் ஒரு தியேட்டருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்க வராங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஸோ உள்ள தியேட்டருக்குள்ள வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த தியேட்டர்லேருந்து எப்படி இவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் காமெடி ஜானருக்கான ஒரு பிளாட் தான் இது. ஸோ இந்த பிளாட் எனக்கு வந்து என்னதான் கொஞ்சம் பழைய கதையாக இருந்தாலும் பட் இந்த பிளாட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டாக தான் இருக்கும் மேலே ஸ்டோரி. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் அவங்க ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த யூடியூப்ல பண்ணுற மாதிரி தான் இருந்து, பட் காமெடி பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகல. ஒன்று ரெண்டு இடத்துல அவங்க காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, மெயினாக அந்த சுதாகர் காமெடி இதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி எர்மசாணி, ஹரிஜா அண்ட் விஜய் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே வந்து, ஒன்று ரெண்டு சீன்ஸில் அவங்க காமெடியும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஜாங்கிரி மதிமித்தா அவங்க வந்து இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு ரோல், பட் ஒரு நல்ல ஃபன்னான ஒரு கேரக்டர், ப்ளஸ் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க வருவாங்க, அவங்க ரோல் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முரியான் அவர் வந்து ஒரு நல்ல நீட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்தில். ஒரு மொக்க படம் எடுத்த ஒரு டேரக்டர், ஒரு பேய் படம்ன்ற பேரில் ஒரு செம மொக்க படம் எடுத்த ஒரு டேரக்டர், படத்துக்குள்ளே அவர் ஒரு டேரக்டரு, செம ஃபன்னான ஒரு ரோல், அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிக் ஹுசைன் அவர் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு யூடியூபர். அதே மாதிரி அப்துல் லீ, ஷாரா, ரித்விகா, பிக் பாஸ் ரித்விகா இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேங் படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு போர்ஷன் தான், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ இவங்க தான் அந்த படத்தில் இந்த பேயிங்லாம் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நீட்டான ஒரு ரோல் அவங்ககிட்ட இருந்தோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாஷிகானந்த் அவங்களுக்கு வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கேரக்டர் ரோல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம், பட் படத்தில் அவங்களும் அந்த கும்பலோட கும்பலாகவே போயிட்டாங்க, பெருசாக இல்லை அவங்க ரோல். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து இவர் முனிஷ்காந்த் பண்ணியிருக்காரு. நம்ம முனிஷ்காந்த் எப்பவுமே நிறைய அந்த குணச்சத்திர கதாபாத்திரங்கள் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரோலில் தான் அவர் பார்த்துருக்கோம், பட் வில்லனாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு நல்ல படத்துக்கு ஒரு மோசமான ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவருக்கான அந்த ஒரு வில்லனுக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் வந்திருந்தாலுமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ வில்லன் கேரக்டர் பக்காவாக அப்படியே ஒரு ஆப்டாக இருந்தார் அவரோட கேரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது அவரோட கேரக்டரும் படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கௌஷிக் கிருஷோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சாங்ஸ் வந்து படத்தில் ஒரு சாங் தான் இருக்கும், அந்த ஒரு சாங் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது ஃபீல் கூட. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டுருந்தார், நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்து, எஸ்பெஷலி சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அந்த தியேட்டருக்குள்ளே தான் மொத்த படமும் போகுது. ஸோ அந்த இடத்துல சவுண்ட் டிசைனிங் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ஜோஷ்வா ஹெல் பெரேஸ் அவரோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா படமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரை சுற்றி நடக்கிறதுனால ஒரு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது, நிறைய இடங்களில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருந்தது. அதுமாரி கணேஷ்வாவோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், படம் ஒரு 1.5 நேரத்துக்குள்ளே எடிட் பண்ணியிருக்காரு, அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்தளவுக்கு எதுவும் லேக் இல்லாமல் ரொம்ப கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, மெயினாக ஃப்ளாஷ்பேக்குமே ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சு பெருசாக அந்தளவுக்கு வள வள குழப்பில் இருக்காமல் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரோட எடிட்டிங். அதே மாதிரி ரமேஷ் வெங்கட் அவரோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இது வந்து பார்த்தாலும் ஒரு பழைய பழி வாங்குற ஒரு கதை தான் இது, பட் ஆனால் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படத்துக்குள்ளே. ஸோ பேயிங் வந்து பழி வாங்குற அந்த ஒரு விஷயம், பட் அது ஒரு பழைய கான்செப்ட் தான், பட் அது முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் காமெடியாக கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் படத்துக்குள்ள வச்சிருக்காரு, அதுவே எனக்கு என்னென்னா கொச கொசன் ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் தனியாக தெரியும், ஏதோ கும்பலோட கும்பலாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் ஒரு சில இடங்களில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நிறைய இடங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிருக்கலாம். ஒரு ஒரு கேரக்டருக்குமே இன்னும் ஒரு ஒரு காமெடி சென்ஸாக கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் கொஞ்சம் காமெடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து லேக் இருந்தது படம் பார்க்கும்போது. பட் இது நம்ம வந்து இப்படி லேக்னு சொல்கிறதான நிறைய இடங்கள் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படம் வந்து ஃபாஸ்ட்டாக பட்டுன்னா போதும் ஒரு 1.5 நேரத்துக்குள்ளே, பட் கதைக்குள்ளே ஆனால் அந்த தியேட்டருக்குள்ளே தான் ஓடிட்டுருக்காங்க மாற்றி மாற்றி. ஸோ அது நம்ம கொஞ்சம் லைட்டாக சலிப்பு தட்டுற மாதிரி தான் இருந்தது. அதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான காமெடிலாம் போட்டுருந்தா படம்லாம் நல்லாவே இருந்திருக்கும், லைக் தில்லுக்கு துட்டு அந்த மாதிரி படம் மாதிரி போட்டுருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியா வச்சுக்கிட்டு
காமெடியில் பூந்து விளையாடுவாங்க. பட் இதுலேயும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, தவிர டேரக்டர் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ரைட்டிங்கில் அந்த காமெடி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா படம் பெட்டராகவே இருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தது. ஸோ எல்லாரோட இவ்வளோ பேர் படத்தில் வச்சுமே படம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு ஒரு காமெடியாக இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா கோபி சுதாகர் வச்சு அவங்கக்கிட்ட அந்த காமெடி சீன்ஸ் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் படத்தில், அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜ் படமாக தான் இந்த படம் போயிடுச்சு. வந்ததும் தெரில போனதும் தெரில அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. போன வாரம் அந்த படம் தான் ஆயிடுது, ஆனால் நிறைய பேருக்கு இந்த படம் வந்ததுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆகி போயிடுச்சு. பட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் நல்ல ஒரு டீசன்ட் வாட்ச் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். பட் தியேட்டரில் போய் காசு கொடுத்து பார்ப்பீங்களான்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி படங்கள் வந்து அதிகமாக தியேட்டரில் யாரும் ஆடியன்ஸ் போய் பார்க்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போர் அடிச்சுனா தியேட்டரில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து பாருங்கள். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தான் இருக்குது இந்த படம். ஸோ அந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அதளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். ஸோ ஒரு ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் ஒரு நல்ல படம் அது. ரொம்ப பெருசாக அது பார்க்கும்போது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு படம் அது. இந்த படம் எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.